நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு புதிய விஷயத்தை பற்றி பேசலாம். நம் உயிர் வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். அந்த மூணு தான். இந்த மூணில் முதன்மையானது என்ன? உணவு. அதை உற்பத்தி செய்கிற விவசாயிகள் ஆனால் கடைசி இடத்துல இருக்கிறாங்க. எதனால்? இந்தியாவில் மொத்தம் 60% பேர் விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க. அதில் சுமார் 80% மேலே இருக்கிறவங்க சிறு மற்றும் குறு விவசாயிகள். அதுலேயும் மானாவரி நிலம் வச்சுருக்கிற அதிகமாக இருக்கிறாங்க. அதாவது 130 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் சுமார் 80 கோடி பேர் விவசாயம் செய்கிறாங்க. அதில் 60 கோடி பேர் சிறு மற்றும் குறு விவசாயிகள் தான். அதே இங்கிலீஷில் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய எண்ணிக்கையிலுள்ள இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த விளைபொருட்களை விற்கிறதுக்கு சரியான விலை கிடைக்கல. இதுக்கு என்ன காரணம்? நம்ம உற்பத்தி செய்த பொருளை அவங்களால நேரடியாக விற்க முடியல. இடைத்தரகர்கள் யாராவது கையில் கொடுத்துட்டு அவங்க என்ன விலைக்கு விற்கிறாங்களோ அந்த விலையை நம்ம வாங்கிக்கிற நிலைமையில் தான் விவசாயிகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி உணவு உற்பத்தி செய்தாலும் அதை விலை நிர்ணயம் செய்யும் அதிகாரம் விவசாயிகிட்ட இல்லை. என்ன விலைக்கு நீ எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குற நிலைமையில் தான் விவசாயிகள் இருக்காங்க. இதனால் மத்திய அரசாங்கத்தில் சுமார் 10 வருஷத்துக்கு முன்பிருந்தே விவசாயிகளுடைய அவல நிலையை பார்த்து ஒரு சில முயற்சிகள் எடுத்து, அதில் ஒன்று தான் எஃப்பிஓ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், அதாவது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் கடந்த 10 வருஷத்துக்கு முன்மேல 10,000 எஃப்பிஓ அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கோடு துவங்கப்பட்ட திட்டம் தான் இந்த எஃப்பிஓ. இதில் விவசாயிகளோட அதிக அளவில் பேசப்பட்டாலும் இது குறித்து செயல்பாடு ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு 400 எஃப்பிஓக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் உருவாக்க முடிஞ்சிருக்கு. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 2021 2வது வாரத்தில் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் மாநில விவசாயத்துறை செயலாளர்களோட ஒரு மீட்டிங் நடத்தினார். அந்த மீட்டிங்கில் ஒரு புதிய செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, தென்னிந்தியாவில் 10,000 எஃப்பிஓக்களை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா இல்லாமல் இப்போ தென்னிந்தியா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலங்களில் மட்டும் 10,000 எஃப்பிஓக்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறத இலக்கு. அதுலேயும் எஃப்பிஓக்கள் ஆரம்பிப்பில் உள்ள சில இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள சில சலுகைகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த எஃப்பிஓ அப்படிங்கிறது சிறு குறு மற்றும் பெரிய விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டாக ஆரம்பிக்கிற ஒரு நிறுவனம். இதில் சிறு குறு விவசாயிகள் அதிகமாக பயன்படுவார்கள். இடைத்தரகர்கள் இல்லாமல் இந்த எஃப்பிஓ மூலமாக அவங்க உற்பத்தி செய்கிற பொருளுக்கு உரிய விலை கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க. விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்களை குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இதனால் தன்னிறைவுடன் விவசாயிகள் தங்கள் சொந்த காலில் நிற்கலாம். கால்நடை தேவனா, இது போன இடுபொருட்களெல்லாம் சிறு விவசாயிகள் கடையில் போய் ஒரு மூட்டை வாங்கினா விலை அதிகமாக இருக்கும். ஆனால் எஃப்பிஓ மூலமாக 500-1000 பேர் விவசாயிகளுக்கு தேவையானது மொத்தமாக வாங்கும் பொழுது குறைவான விலையில் அந்த இடுபொருட்கள் எங்கே உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த கம்பெனிலேயே நேரடியாக வாங்கி நம்ம விலை குறைவான அந்த பயன் அனுபவிச்சுட்டு விவசாயிகளை பிரித்து கொடுக்கலாம். விவசாயினாலே போராட்டம் தான் அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ இருக்குது. விவசாயிகள் போராட்டம் அப்பப்போ பார்த்துட்டே இருக்கிறான். ஆனால் இந்த எஃப்பிஓங்கிறது எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு இயக்கம். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கிறது ஒரு போராட்டம் கிடையாது, ஒரு இயக்கம் அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நம்ம அதிகபட்ச விவசாயிகள்லாம் கடன் சுமையில் தான் இருக்கிறாங்க. கடன் சுமையால் தற்கொலை செய்கிறத அடிக்கடி நம்ம பேப்பரில் பார்க்குறோம். நாம் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு நல்ல விலையும் நம்ம வாங்கக்கூடிய இடுபொருளுக்கு குறைவான செலவும் செய்யும் பொழுது உழவர் பெருமக்களுக்கு லாபம் கிடைக்கும். இதனால் நிதி சுமை கடனிலிருந்து நம்ம விடுபடலாம். சரி, இப்போ நான் எஃப்பி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதன்மை விவசாயிகள் ஒரு 10 அல்லது 20 பேர் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில், உதாரணத்துக்கு ஒரு 5-10 கிராமங்கள் இணைந்து 10 பேர் சேர்ந்து ஒரு எஃப்பிஓ ஆரம்பிக்கலாம். இதில் 300-1500 பேர் வரைக்கும் உறுப்பினராக சேர்க்கணும். முதன்மை விவசாயிகள் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பிக்கும்க்கு முன்னாடியே ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் எஃப்பிஓ செயல்பட்டுருக்கோ அங்கெல்லாம் போய் நடைமுறைப்படுத்துறதையெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து விழிப்புணர்வு பெற்றுக்கணும். இதுக்கு உள்ள பயிற்சி மையங்கள் தனியாக இருக்குது, அதில் போய் பயிற்சியும் பெற்று வரலாம். இந்த முதன்மை விவசாயிகள் 10 கிராம தேர்வு செஞ்சு அந்த 10 கிராமத்தில் முக்கிய குழுக்கள் அமைத்து அதில் உறுப்பினர்களை சேர்க்கணும். ஒவ்வொரு குழுவிலையும் 20-50
பேர் வரைக்கும் சிறு சிறு குழுக்கெல்லாம் சேர்த்தலாம். அதுக்கு எஃப்ஐஜி அப்படிங்களாங்க, ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப்னு சொல்லி. அந்த கிராம அளவில் அந்த முதன்மை விவசாயிகளாக சேர்ந்து அந்த சிறிய குழுக்களை அமைச்சு அந்த விவசாயிகளுக்கு இந்த எஃப்பிஓ குறித்த விவரங்களை விளக்கமாக சொல்லணும். இதற்கான ஒரு செயல்திட்டம் வடிவமைச்சு அதன்படி செயல்படணும். விவசாய நிலம் தயார் செய்ததிலிருந்து அறுவடை மற்றும் விற்பனை செய்கிற வரைக்கும் கிடைக்கக்கூடிய பயனை எப்படி நாம் வாங்கிறது, எப்படி நம்மளுக்குள்ளே பங்கிட்டுருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக ஒவ்வொருத்தருக்கும் நாம் விளக்கணும். இந்த எஃப்ஐஜி இருக்கிறவங்களையும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளுடைய பேர், அப்பா பேர், எந்த ஊர், அவங்களுக்கு கிணறு இருக்கா, ஆடு மாடு எவ்வளோ இருக்குது, என்ன பயிர் வகை செய்கிறாங்க, இறவையா மானாவாரியா, அரசு உதவி இதுவரைக்கும் ஏதாவது வாங்கியிருக்காங்களா, வாழ்க்கை தேர்முறைக்கு அவங்களுக்கு என்ன வேணும், தற்போது அவங்களுக்கு என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் சேகரம் பண்ணி ஒவ்வொரு கிராம வயசில் சொல்லப்போன ஒவ்வொரு விவசாய வகையில் முன்னேற்றதுக்கான திட்டம் போடணும். இதுக்காக 10-20 முதன்மை விவசாயிகளை சேர்ந்து முதல்ல விழிப்புணர்வு பெறுவதோட உறுப்பினர்களுக்கும் விளக்கங்கள் கொடுத்து இந்த எஃப்இஓவில் ஈடுபாட்டை அதிகரிக்க செய்யணும். அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, எஃப்இஓ மேலே அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். நம்ம ஆரம்பிக்கிறதுக்குள்ள எஃப்இஓவுக்கு முதல்ல ஒரு பேர் தேர்வு செய்யணும். ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் கம்பெனி சட்டப்படி இந்த எஃப்இஓ பதிவு செய்யணும். பதிவு செய்கிறதுக்கு இந்த 10-20 பேர் முதன்மை விவசாயி இருக்காங்களே அவங்களே போதும். எஃப்இஓ பதிவு செஞ்ச பின்னாடி எஃப்இஓ உதாரணத்துக்கு ராசக்காபாளையம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படின்னு வச்சுன்னா லிமிட்டெட் கம்பெனியாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு டின் நம்பர் வாங்கணும். வியாபாரம் நம்ம பண்ணுறதுனால ஒரு டின் நம்பர் வாங்கணும். இதற்கான ஆரம்பக்கட்ட செலவு, பதிவு கட்டணம், ஆடிட்டர் செலவு, ஸ்டாம்ப் டியூட்டி, ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி மொத்தமாக ஒரு 40,000 வரைக்கும் செலவாகும்னு சொல்கிறாங்க. இந்த எஃப்இஓ குழு நடத்த 5-15 பேர் கொஞ்சம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதாவது இயக்குநர்கள் தேர்வு செய்யணும். ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒருத்தர் அல்லது 2 பேர் வீதம், 15 பேர் கொண்ட ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் செய்யணும். இதில் ஒரு சில பெண்களும் இடம்பெறணும் கண்டிப்பாக. அப்படி ஒவ்வொரு உறுப்பினர்கள் வந்து 1,000 ரூபா பங்கு தொகையை வசூலித்து நிறுவனத்திற்கு மூலதனம் ஏற்படுத்தணும். வங்கியில் ஒரு பேங்கில் அக்கௌண்ட் தொடங்கி இந்த வசூல் செய்கிற பணத்தை எல்லாத்தையும் வங்கியில் போட்டு முறையாக கணக்கு பராமரிக்கணும். நம்ம எவ்வளவு உறுப்பினர்கள்ருந்து வசூல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்தும் நபார்டு போன்ற நிறுவனத்திடமிருந்தும் நம்மளுக்கு 15 லட்சம் ரூபா வரைக்கும் கிராண்ட் கொடுக்குறாங்க. நம்ம 5 லட்சம் ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் போட்டோம்னா அவங்க 15 லட்சம் ரூபா மூலதனமாக கொடுக்குறாங்க. இந்த இயக்குநர்கள் 10-15 பேர் இருக்காங்கள்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை செலக்ட் பண்ணுவாங்க. சிஇஓ அப்படின்னு பேர், சிஇஓ, மேனேஜரு, குடோன் வசதி செய்கிறதுக்கான இடம், ஆஃபீஸ் நடத்துறதுக்கான இடம், இது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணணும். கோவை மாவட்டத்தில் வெள்ளிங்கிரி எஃப்இஓ அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்இஓ கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்திட்டுருக்காங்க. இதில் 70% விவசாயிகளும் 30% விவசாயம் சார்ந்தவங்களும் இருக்காங்க. அதில் 15% பேர் பெண்கள், பெண் விவசாயம் இருக்காங்க. கடந்த வருஷம் மட்டும் 8 கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் செஞ்சு அவங்க வெற்றிகரமாக நடத்திட்டுருக்காங்க. சொட்டு நீர் பாசனம் தேவைக்கு தேவையான டீலர்ஷிப்பு இவங்களே டைரெக்டாக எடுத்து விவசாயிகளுக்கு எந்த காட்டுக்கு சொட்டு நீர் வேணுமோ அங்கே வேணுங்கிற பொருட்களையெல்லாம் இவங்களே நேரடியாக கொண்டு போய் இறக்கி ஆளுகளை வச்சு செஞ்சு கொடுக்குறதுனால இவங்க கடையில் போய் சொட்டு நீர் போட்டு செய்கிறதுக்கும் இவங்க செய்கிறதுக்கும் சுமார் 20% அளவுக்கு விவசாயிகள் லாபம் கிடைக்குது. சொட்டு நீர் போடுவதற்கு தேவையான மானியத்தையும் அரசாங்கத்திடம் வாங்கி கொடுக்குறாங்க.